உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா சார்? நம்ம ஏற்கனவே மார்வல் மல்டிவர்ஸ், டிசி யாரோவர்ஸ்னு பல மல்டிவர்ஸ் கதைகளை பார்த்துருக்கோம். அந்த கதைகளுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற லெவலுக்கு நம்மளோட மண்டையை ரங்கராட்டின மாதிரி சுத்த விட்டுருக்கானுங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்புறம் படம் புரியலனா கம்பெனி பொறுப்பு இல்ல. இவ்வளவு பில்டப் கொடுக்குறியப்பா, இந்த படத்தோட பேர் என்னன்னு கேக்குறீங்களா? எவ்ரி திங் எவ்ரி வேர் ஆல் அட் ஒன்ஸ். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இவங்க தாங்க நம்ம படத்தோட கதாநாயகி எவ்வளேன். இவங்கள நாம ஹீரோயினே கூப்பிடுவோம். ஹீரோயின் அவங்களோட கணவர் வேமன் கூட சேர்ந்து அமெரிக்கால ஒரு லாண்டரி கடை நடத்திட்டு இருக்காங்க. அதனால இவரை ஹீரோனே சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஜாயினூர் மகா இருக்கா. அப்புறம் ஹீரோயினோட அப்பா காங்காங்க இருக்காரு. இவருக்கு ரொம்ப வயசானதுனால இவரை நம்ம தாத்தானே சொல்லுவோம். இந்த அமெரிக்கால ஐஆர்எஸ்ங்கிற அமைப்பு தாங்க மக்கள் கிட்ட வரிலாம் வசூல் பண்ணுவாங்க. நம்ம ஊர் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் மாதிரி இந்த அமெரிக்கால கொலை பண்ணா கூட விட்டுருவானுங்க. ஆனா டாக்ஸ் கட்டலன்னா டின்னு கட்டிடுவானுங்க. நம்ம ஊர் மாறலாலுங்க, அங்க ஏழை பணக்காரன்னு வித்தியாசமே இல்லாம எல்லாரும் டாக்ஸ் கட்டியாகணும். அதனாலயே அந்த ஊர் டாக்ஸ் அதிகாரிகளை பார்த்தா மக்களுக்கு எல்லாம் அள்ளு விட்டுரும். போலீஸை விட இவங்களை பார்த்தா தான் பயப்படுவாங்கன்னு பாத்தீங்களேன். அந்த மாதிரி ஒரு அதிகாரியா தான் இந்த தாக்கில வரா. இவங்க தாங்க நம்ம கதையில வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? நம்ம ஹீரோயின் பிறந்ததுல இருந்தே அவங்களோட அப்பாவுக்கு ஒரே மாட்டம் இருந்தாங்க. ஏன்னா தாத்தா ஆம்பளை பிள்ளைக்கு தான் ட்ரை பண்ணிருப்பா அப்படி. ஆனா பொம்பளை பிள்ளையா ஹீரோயின் வந்து பிறந்துட்டாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை பூராவே ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு ஒரே மாற்றமாவே தாங்க இருந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலயே ஹீரோ ஹீரோயினுக்கு ஏற்பட்ட நட்பு அதுக்கப்புறம் காதலா மாறுது. ஒரு கட்டத்துல ஹீரோ ஹீரோயின் கிட்ட வா நம்ம அமெரிக்காவுக்கு போய் நம்மளோட வாழ்க்கையை நாமளே அமைச்சுக்கலாம் சொல்ல, சரின்னு இவங்களும் அவர் கூடவே சென்னையில இருந்து அமெரிக்கா கிளம்புறாங்க. ஆனா அது ஹீரோயினோட அப்பா அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. போப்போ, நீ உருப்படவே மாட்டே அப்படின்னு சொல்லியதான் அப்பாங்கார அனுப்பி வைக்கிறாப்படி. இவங்களும் வந்தா ராஜாவா தான் வருவான்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கு வந்தா புருஷன் பாத்திருக்க வீடு சின்னதா இருக்குன்னு வீடு பிடிக்கல. சரி, ஏதோ பிசினஸ் பிளான் சொன்னாரே, அதாவது ஏதாவது பெருசா பண்ணுவார்னு பார்த்தா இத்து போன ஒரு பழைய லாண்டரி கடையை விலைக்கு வாங்கி இதெல்லாம் நமக்கு சொந்தம் சொல்றாப்ல. என்னடா அவரை நம்பி வந்ததுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில சிக்கிட்டமேனு மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருக்கும் போதே குழந்தை உண்டாகிடுது. அந்த நாள்ல இருந்து குழந்தை மேல அன்பை கொட்டி சந்தோஷமா தான் வளர்க்கறாங்க. ஆனா குழந்தைங்க தான் டீனேஜ் வயசுல பெத்தவங்களோட பேச்சே கேட்க மாட்டாங்களே. அது வரைக்கும் செல்லம் தங்கணும் கொஞ்சிட்டு இருந்த பெத்தவங்களுக்கு ஏண்டா இதுங்களை பெத்தோங்கிற அளவுக்கு தோணும். அதே மாதிரிதான் இவங்களோட பொண்ணு ஜாயும் பேச்சை கேட்காம கண்ட வேலை பாக்குறது, கண்ட மணிக்கு ஊர் சுத்துறது, உடம்புல டாட்டு குத்திக்கிறதுன்னு அவங்க அம்மாவுக்கு பிடிக்காத எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இதனால அம்மா மகளுக்கு நடுவுல ஒரு பெரிய விரிசலே ஏற்பட்டுது. இப்படி பிடிக்காத வேலை, தன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாத புருஷன், பேச்சை கேட்காத பொண்ணு, தன்னால பெருமைப்படுத்த முடியாத அப்பா, இதுக்கெல்லாம் மேல இந்த ஐஆர்எஸ் அதிகாரிகளோட தொல்லை. இப்படி அவங்களோட வாழ்க்கைய ஒரு வட்டம் மாதிரி சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கு. இதுல தாத்தா வேற மனைவி இறந்து தனிமரம் ஆயிட்டதால அவரையும் சேனல்ல இருந்து அமெரிக்கா கூட்டிட்டு வந்துறாங்க. ஆள் இன்னைக்கு தாங்க அமெரிக்காக்கு வந்திருக்காரு. ஹீரோயின் இப்படி ஒரு டென்ஷன்ல சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் இப்படி சந்தோஷமே இல்லாம இருக்கிறதுக்கு தாத்தா காரணம்னு ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்காரு. ஒருவேளை நம்ம இல்லாம இருந்திருந்தா ஹீரோயின் சந்தோஷமா இருந்திருப்பாங்களோங்கிற நினைப்புல அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்கலான்னு ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனால அவங்கள ரொம்ப காதலிக்கிறாருங்க. அதனால அவருக்கு அதை அவங்க கிட்ட காட்டவே ரொம்ப தயக்கமா இருக்கு. இப்போதைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கண்ணுக்கு கூட நம்ம ஹீரோயினுக்கு நேரமே இல்லைங்க. ஏன்னா இந்த வருஷத்தோட டாக்ஸ் ரிட்டர்னை இன்னைக்கே பதிவு பண்ணி ஆகணும், இல்லனா ஐஆர்எஸ் காரங்க போலீஸோட வந்து மொத்தமா பிசினஸ் எடுத்து முடிடுவாங்க. இந்த ஐஆர்எஸ் காரங்க அமெரிக்கன்ஸே ஓட விட்டு அடிப்பானுங்க. இவங்க வேற பொழைக்க வந்து குடியேறினவங்களா, அதனால இவங்கள வச்சு செய்வானுங்க. இதுல இன்னைக்கு ராத்திரி சைனீஸ் நியூ இயர் பார்ட்டி வேற இருக்கு. அதனால லாண்டரி கடையை நல்லா பல பலன்னு டெக்கரேட் பண்ணி ஒரு பார்ட்டி கொடுத்தாதான் அவங்களோட கஸ்டமர்ஸ் திருப்தி பண்ண முடியும். இதுக்கு நடுவுல இந்த உருப்படாத பொண்ணு வேற எந்த உதவியும் செய்யாம பெரும் தொல்லையா இருக்க. நீ இப்படி எல்லாம் இருக்கியே, நாம எப்படி இந்த ஊர்ல வாழ்றதுன்னு ஹீரோயின் அவங்க கிட்ட புலம்பி தள்ளுறாங்க. அப்ப சிசிடிவி கேமரால கால்குலேட்டிங் ரூட் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் வருது. உடனே நம்ம ஹீரோ கிணமாகி ஜாக்கி சான் மாதிரி தாவி தாவி போய் எதிர்த்து எடுத்து அவரோட சுருக்கு பையில வச்சுக்கிட்டு திரும்ப வந்து கஸ்டமர் கூட ஆட்டம் போட்டு இருக்காரு. பாத்தியா உங்க அப்பன இங்க எவ்வளவு வேலை கிடைக்குது, கஸ்டமர் கூட ஆட்டம் போட்டு இருக்காரு அப்படின்னு அந்த கஸ்டமரோட செலவு துணி எடுத்துட்டு வராங்க. அவரு டிவில வர பாட்டை பார்த்து கஸ்டமர் கூட ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஏன்னா இது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா, பாட்டில அவங்க கூட ஆடணுமா. நம்ம ஹீரோயினுக்கு பல ஆசைகள் உண்டுங்க, ஆனா எதையுமே முழுசா பண்ண மாட்டாங்க. அதனாலயே வாழ்க்கையில நம்ம உருப்படாம போயிட்டோம்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஆடுனது போதும், துணியை பிடிங்கன்னு கொடுக்க இன்னும் காலா சாப்பாடு வரலன்னு தாத்தா எந்திரிச்சு கிடைக்க வந்துடுறாரு. அப்ப இதுதான் அவங்க பேத்தி ஜாயின் அறிமுகப்படுத்தி வைக்க. ஜாய் பேசுற சைனீஸ் அவரால் கேட்க முடியல. என்னமா தாய்மொழியை இவ்வளவு மோசமா பேசுறேன்னு கலாய்க்க, அடப்பாயங்கிற மாதிரியே பாக்குறா. இவங்க பஞ்சாயத்துக்கு நடுவுல கஸ்டமர் இன்னைக்கு நடக்க போற பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க, அவங்களை டீல விட்டுட்டு வந்தா கடுப்பான ஜாய் அடப்போங்கப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஏ ஜாய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமேனு வராங்க. சரி, நம்மள அம்மா சமாதானப்படுத்த தான் போறாங்கன்னு பார்த்தா நீ ரொம்ப குண்டாயிட்டே போற ஜாய், ஒழுங்கா தீனிய குறை, இதை சொல்லதான் இவ்வளவு வேகமா வந்தீங்களா, அடப்போங்கம்மா அப்படின்னு அவன் வண்டி எடுத்து கிளம்பிடுறா. ஆனா உண்மையிலேயே ஹீரோயினுக்கு மகளோட மனசு விட்டு பேசணும் தாங்க ஆசை. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்களை தடுக்குது. காலைல எந்திரிச்சதுல இருந்து
ஒரே டென்ஷன் டென்ஷன். சரி ஆடிட்டரோட அப்பாயின்மெண்ட் டைம் ஆயிடுச்சுன்னு அப்பாவை தனியா வீட்டுல விட முடியாதுன்னு அவரையும் கூட்டிக்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ஐஆர்எஸ் ஆபீஸ்க்கு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் இங்கிலீஷ் கொஞ்சம் தத்தகா பத்துக்கா தான், அதனால டிரான்ஸ்லேட் பண்ண ஜாய் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. எதுக்காக இங்க வந்திருக்கோம் தாத்தா கேக்க, நம்ம பிசினஸ் ரொம்ப பிஸியா போதுப்பா, இந்த டாக்ஸ் மட்டும் சரியா ஃபைல் பண்ணிட்டோம்னா அதை வச்சே பிசினஸ் விரிவுபடுத்திடலாம். இங்க ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கிறதுக்கே வக்கலையா, அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேக்குதான் அப்படின்னு பெருசு கலாச்சி விட்டுருது. அதை கேட்டு ஹீரோனோட முகமே மாறிடுது. அப்ப ஹீரோ ஒரு வயசான தாத்தா பாட்டி இந்த வயசுல அனோனியமா இருக்கிறத பாத்துட்டு, சே நம்மளால இப்படி இருக்க முடியலன்னு எங்கிறாப்ல, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எங்கேயாவது வெளியே போலாமான்னு ஹீரோ கேக்க, காலையில இருந்து என் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது தாங்க முடியல, நீங்க வேற புதுசா ஏத்தாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்ப லிப்ட் கதவு மூணுன்னு ஹீரோக்கு மறுபடியும் நம்ம ஆகுது. உடனே கனடிய கேட்டி வச்சுட்டு சுருக்கு பையில அந்த கொடை எடுத்து சிசிடிவி கேமராவை மறைக்கிறாரு. யோ என்ன ஆச்சு உனக்கு, நம்ம பெரிய ஆபத்துல இருக்கோம் எவ்வளேன், இத புடி இத மாட்டிக்க, நாம லிப்ட்ல இருந்து இறங்கினோட ஒண்ணு திட்டப்படி ஆடிட்டர் கிட்ட போலாம், இல்லனா மாப் போடுற ரூமுக்கு போ, இந்த போன் ஆன் பண்ணி கொடுக்க, அது அவங்களோட மூளை ஸ்கேன் பண்ணுது. அதோட அந்த டிவைஸ் பேப்பருக்கு பின்னாடி எதையோ எழுதுறாரு. யோ என்ன பண்றான்னு கேட்டு இருக்கும் போதே அவங்களோட ஏர்போன் ஆக்டிவேட் ஆகி அவங்க பிறந்ததுல இருந்து லிப்டுக்குள்ள வந்த வரைக்கும் வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களும் ஒரு நிமிஷத்துல வந்து போயிடுது. ஒருவேளை நீ மீட்டிங் நடுவுல மாட்டிட்டேன்னு அப்படி பண்ணு, ஆனா இப்ப நான் பேசுனதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காத, ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு கொடையை சுட்டி உள்ள வச்சு கனடியா போட்டுக்கிறாப்ல. லிப்ட் நின்றுடுது, ஹீரோவும் பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. ஓ லிப்ட் அதுக்குள்ள மேல வந்துட்டா, பா டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துட்டு பாரு அப்படின்னு அவர் சொல்ல, என்னடா இங்க நடக்குதுன்னு ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. வெளியே வந்தவங்க மாப் போடுற ரூமை பாத்துட்டு, மாப் போடுற ரூமா ஆடிட்டரா, மாப் போடுற ரூமா ஆடிட்டரா, ஆடிட்டர் தான் முக்கியம் அப்படின்னு அங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. ஆனா அந்த தாய்க்கிழவி சொன்ன எதுவும் மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது. ஹலோ மேடம், என்னங்க டாக்ஸ குறைக்கிறதுக்கு உங்க இஷ்டத்துக்கு என்னென்ன போட்டு வச்சிருக்கீங்க, சிங்கர் எழுத்தாளர் செஃப் அப்புறம் டீச்சரா, ஆமா இது என்ன வருஷம் எழுதிருக்கு அப்படின்னு தாயா கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோ கொடுத்த பேப்பர்ல ஷூஸ மாத்தி போட்டு எழுதிருக்கு, உடனே இவங்களும் மாத்தி போடுறாங்க. அடுத்து கண்ண மூடி மாப் போடுற ரூம்ல இருக்கிறதா நினைச்சுக்கன்னு போட்டுருக்கதை பாத்துட்டு இவங்களும் அப்படியே இமேஜின் பண்றாங்க. அவங்க காதல இருந்த ஏர்போன்ல பச்சை கலர் லைட் எரியுது, அது அப்படியே நினைச்சுக்கிட்டு அந்த பச்சை பட்டன் அமுக்குன்னு போட்டுருக்கத பாத்துட்டு அவங்களும் அமுக்க, உடம்பு மட்டாங்க இருக்கு, ஆளு மாப்போடுற ரூம்குள்ள வந்துறாங்க. யோ என்ன நடக்குதுங்க, ஐயோ கத்தாத வாய முடுமா, உன் உடம்பு அங்கேயே இருக்கு, ஆனா நீ வேற யூனிவர்ஸ்ல இருக்க, உன்னோட உடம்புக்குள்ள இருக்க, நீ நானும் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கணும் அவங்களுக்கு தெரியாது, அதே போல நானும் உன் புருஷன் கிடையாது, இன்னொரு யூனிவர்ஸ்ல இருக்க அவரோட இன்னொரு வாழ்க்கையை சேர்ந்தவனா, இப்போ உன்னோட உதவி எனக்கு வேணும் எவ்வளின், யோ எனக்கு நீ எவ்வளவு வேலை இருக்குது தெரியுமா, ஐயோ நான் சொல்றத கேள, மிகப்பெரிய தீய சக்தி மொத்த மல்டிவர்ஸ்லயும் பரவிட்டு இருக்கு, அதை அழிச்சு சமநிலையை கொண்டு வரணும்னா அதை விட மிகப்பெரிய நல்லதால் தான் முடியும், அதை எதிர்க்கறதுக்கு தகுதியான ஆள நான் எத்தனை வருஷங்களா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, என்னோட தேடல் கடைசியா உங்ககிட்ட கொண்டாந்து என்ன விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தாய்க்கலை உள்ள பூந்து, ஏமா எவ்வளேன் நான் சொல்றதெல்லாம் உன் மண்டையில ஏறுதா அப்படின்னு கேக்க, இவங்களுக்கு என்னடா நடக்குதுங்கன்னு ஒரே குழப்பமா இருக்குது. ஆ நீங்க சொல்றது நல்லா புரியுதுங்க, என்ன புரியுது, கரோக்கி மிஷின் எல்லாம் பிசினஸ்க்கு வாங்கினதா கணக்கு காட்டிருக்கீங்க, ஐயோ மேடம் என் பொண்டாட்டி அவங்க ஹாபிஸையும் பிசினஸையும் போட்டு குழப்பிக்கிட்டாங்க, நீங்க தான் மேடம் புரியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்ன குழப்பீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் சரியா வரலனா நான் என்ன பண்றது, ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ண நீங்க உங்க பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு தாய்க்கலவி சொல்ல, இன்னொரு ஹீரோ அவங்களை மறுபடியும் கூட்டிட்டு வந்துறாரு. ரெண்டு ஹீரோ இருக்கிறதுனால குழப்பத்துல, அதனால இனிமே கண்ணாடி போட்டு ஹீரோ அம்பினும் கண்ணாடி இல்லாத ஹீரோ அண்ணியன்னு சொல்லுவோம். யோ நான் அந்த டாக்ஸ் ஃபைல் பண்றது எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா, நீ என்ன இஷ்டத்துக்கு என்ன பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, உன் பிரச்சனையை விட மல்டிவர்ஸ் பிரச்சனை பெருசுமா, நீ உன்னோட வாழ்க்கையில தவறான முடிவுகள் எடுத்து நிறைய வாய்ப்புகளை இழந்துட்டு தான் நினைக்கிறல, உண்மை என்னன்னா அதுதான் உன்னை இங்க கொண்டாந்து நிறுத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே யாரோ கதவை தட்டுறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த யூனிவர்ஸ் நாங்க தொடர்பு கொள்றதுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறோம், நான் சீக்கிரமா உணர்ந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதவை உடச்சிட்டு வந்த கை ஹீரோ தலையை திருப்பி கொண்டுடுது. யாரா அதுன்னு பார்த்தா அது தாய் கிழவி, அவ அங்க இருந்த ஹீரோயின் மூஞ்சில் அடிச்சா அது இங்க எஃபெக்ட் ஆகி ஹீரோயின் கத்திட்டே இருந்திருக்காங்க. சரி சரி ரொம்ப பயப்படாதீங்க, உங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள வந்து டாக்ஸ் சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறான். ஹீரோயின் தாத்தா வளர்ச்சிட்டு போக அவங்க பையில இருந்து கீழே விழுந்து கிடந்த டிவோர்ஸ் பேப்பரை ஹீரோ பாக்குறாரு. இது எப்படி அவரோட கைக்கு போச்சுன்னு இவருக்கு புரியல. ஐயோ எவ்வளின் நீ எப்படி நடந்துக்கிறது எனக்கு புரியுதுமா, எதை பத்தி சொல்றீங்க, இதை பத்தி, ஓ இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அனுப்புனதே நான் தானே, ஆஹா ஷூ மாத்தி போடுன்னு பின்னாடி எழுதிருக்க பத்தி ஆண்டி பேசுன அங்கிள் டிவோர்ஸ் பத்தி பேசுறாரு, நான் சண்டை போடுறதுக்கு தயாரில்லைங்க, நமக்கு வேற வழி இல்லமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, கரெக்டா தாக்கி எந்திரிச்சு லிப்ட நோக்கி வரா. இதுல தாத்தா வேற சம்பந்தமே இல்லாம நீ என்னைக்கு தான் ஆரம்பிச்சு வச்சதை முடிச்சிருக்கேன்னு வெறுப்பேத்த கடுப்பான ஹீரோயின் தாய்க்கலை முஞ்சில ஒரே குத்தா குத்திடுறாங்க. ஐயோ வாய உடச்சிட்டாலே, ஹே எதுக்கு நீ இப்ப ஆயா வடிச்ச, நீ தானே அடிக்க சொன்ன, இவன் நம்மள கொல்ல வந்திருக்காயா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆயா தள்ளு வண்டியில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஒரு ஐஆர்எஸ் ஏஜென்ட் அடிச்சிருப்ப, ஐயோ நான் நம்ம டிவோர்ஸ் பத்தி உங்ககிட்ட சொன்னோமா, எது டிவோர்ஸா, ஐயோ ஆயா வேற செக்யூரிட்டி கால் பண்றாளே, உனக்கு இதெல்லாம் யார் யா சொல்லி கொடுக்கிறது, அப்ப இத்தனை நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், நீ இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் நினைச்சேன் அம்பி மாதிரி பேசிட்டு இருந்தவர் அண்ணன் மாதிரி மாறி நான் உன் அமைதியை தானே இருக்க சொன்னேன், வண்டியா வண்டியா எல்லாம் உனாலதாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது செக்யூரிட்டி வந்துறானுங்க. அந்த சப்ப முக்கிதா சரி மூக்களை குத்திட்டா, அவளை பிடிச்சி ஜெயில போடுங்க சார், சார் இவன் தான் அடிக்க சொன்னான், சரி ரெண்டு பேரும் கீழே மண்டி போட்டு கை பின்னாடி கட்டுங்க, நீங்க சொன்னா நான் கேட்காம இருப்பானா அப்படின்னு ஹீரோயின் மண்டி போட ஹீரோ ஏர்போன் எடுத்து மாட்டிக்கிட்டு சுருக்கு பையில இருந்து லிப்ஸ்டிக் எடுத்து சாப்பிடுறாரு. என்னையா பண்றேன்னு பாத்துட்டு இருக்கும் போதே பச்சை பண்ணாரு, சின் சானா இருந்தவர் ஜாக்கி சானா மாதிரி
இனி மாமனோட ஆட்டத்தை கவனி அப்படின்னு சுருக்கு பைய கைட்டி சும்மா சுத்தி சுத்தி அடிக்கிறாரு. மீன் தொட்டில இருந்த கல்லெல்லாம் எடுத்து சுருக்கு பையில போட்டு அவங்க மண்டையில போட்டு மாட்டேங்கிறப்பல. யோ என்ன ஏன் நடக்குதுங்க, ஏன் விவாகரத்துலாம் கேக்குற? அது அம்பிமா, நான் அண்ணிய. நீ என் கூட வந்து உன்னோட முழு சக்தியோட ஏறியா இல்ல இங்க இருந்து வரப்போற பிரச்சனைகளை எதிர்கொள்ள போறியா? நான் இங்கே படுத்துக்கிறேன் போ. சொன்னா கேட்க மாட்டேன். வாடின்னு அவங்கள தூக்கிட்டு போக இன்னொரு யூனிவர்ஸ்ல அந்த தாய் கிழவி ஹீரோனை போட்டு பொழந்து கட்டி வச்சிருக்கா. அந்த யூனிவர்ஸோட பேர் டெட்டாவர்ஸாம்பா. டெட்டாவர்ஸின் மக்களே, உங்களுக்கு முக்தி தர போற நம்ம தியாக தலைவி ஜோபு துப்பாக்கி எல்லாரும் வணங்குங்க. இது துப்பாக்கியா? என்னடா வரலாம் கலர் கலரா மாறுது. அந்த துப்பாக்கியை உயிருக்கு போராடிட்டு இருக்க ஹீரோனோட தலையில கை வைக்கிறா. மல்டிவர்ஸ்ல இருக்க மொத்த பேர் அலறாங்க. அதோட ஹீரோயின் இருக்க யூனிவர்ஸ் கண்டுபிடிச்சா? ஐயோ செத்து போயிட்டியா? சரி வேற ஒரு யூனிவர்ஸ்ல மீட் பண்றேன் அப்படின்னு சும்மாவே தலையை திருப்பி ஹீரோயின் இருக்க யூனிவர்ஸ்க்கு வந்துடுறா. யாரா இந்த துப்பாக்கின்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஜாயிங்க. அதோட ஹீரோ ஹீரோயின் ஐஆர்எஸ் ஆபீஸ்ல பண்ண வேலையை பத்தி நியூஸ்ல போட்டு அவங்க எங்க இருக்காங்கன்றத அவளுக்கு காமிச்சு கொடுத்துறானுங்க. யோ என் புருஷன் பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே அலறிட்டு ஓடுவாரியா? எப்படியா இத்தனை பேர் அசால்ட் பண்ண? நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் மல்டிவர்ஸ்ல அல்டர்னேட் லைஃப் டைமே உருவாக்கிடும். அவ்வளோ ஏன் ஒரு யூனிவர்ஸே கூட உருவாக்கும்பா. சரி முதல்ல போய் ஒளிஞ்சிக்கலாமா? ஐயோ என்ன மறந்துடனே. கவலைப்படாத, தாத்தா பாதுகாப்பா இருக்காரு நானு சொல்ல நம்ம ஆளு உட்கார்ந்து ஐஸ்கிரீம் அணைக்கிட்டு இருக்கா. அப்படி இங்க பாத்தியா, இதான் உன் யூனிவர்ஸ். தோ இந்த முட்டை முட்டையா இருக்கேன், இதெல்லாம் வேற யூனிவர்ஸ். ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து நம்ம தூரமா போயிட்டே இருந்தோம்னா தூரத்துல இருக்க யூனிவர்ஸ் மொத்தமா வித்தியாசமா இருக்கும். அப்படி ஒரு யூனிவர்ஸான அல்பாவர்ஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தா ஒரு வேன்ல என்னது தலையை மாட்டிட்டு உட்காந்துருக்காரு. இதுல ரெண்டு அல்லக்கைங்க வேற கம்ப்யூட்டர்ல அவரை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. எங்க யூனிவர்ஸ்ல தான் முதல் முதலா மத்த யூனிவர்ஸ் இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க. சொல்ல போனா அங்க இருந்த நீ தான் மல்டிவர்ஸ் இருக்குன்னு நிரூபிக்கிற முயற்சியில நம்மள மாதிரிய மல்டிவர்ஸ்ல இருக்கவங்களோட மூளையோட நம்மளோட மூளைய தற்காலிகமா இணைக்கிற வழியை கண்டுபிடிச்சேன். அது மூலமா தற்காலிகத்துக்கு நம்மளால அவங்களோட அறிவு திறமை நினைவுகள்னு எல்லாத்தையும் பெற முடியும். இதை நாங்க வெஸ்ட் ஜம்பிங் சொல்லுவோம். அதை எப்படி பண்றதுன்னு நீ உடனே கத்துக்கணும். எது உடனே கத்துக்கணுமா? ஆமாமா, அப்பதான் நம்மளால மல்டிவர்ஸ் காப்பாற்ற முடியும். பேசாம ஓ இவ்வளவு வச்சு இதை பண்ணலாம்ல. அவ செத்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்களை இன்னொரு ரூம் கூட்டிட்டு வராரு. நான் எப்படி வாசத்தேன் சொல்றதுக்கு ஒன்னா ரெண்டா ஆயிரம் யூனிவர்ஸ்ல ஆயிரம் விதமானி சாகிறத நான் பாத்திருக்கேன். என்ன உன கொலை பண்ணிட்டாங்க? எது கொலையா? என்ன யார் ஏன் கொல்ல போறா? அந்த தீசக்தியோட பேரு ஜோபு துப்பாக்கி. அவ எதையோ உருவாக்கிட்டு இருக்கா. முதல்ல அது பிளாக் ஹோல்னு நாங்களாம் நினைச்சோம். ஆனா அது அதையும் தாண்டி வேற ஏதோ ஒன்னு. அது எதுக்காக உருவாக்கிருக்கானுங்களுக்கு தெரியாது. அதனால அதை நான் கண்டுபிடிச்சு அடிக்கணும்னு சொல்ல வரியா? அதேதான் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க தாய் கிளவி உட்காந்துருக்கா. ஐயோ சாரி மேடம், உங்களை தெரியாம குத்திட்டேன்னு சொல்ல ஒரு வட்டம் போட்ட பேப்பரா மண்டையில ஸ்டாப்லர் வச்சு விட்டுக்கிறா. ஆஹா வந்துட்டாயா வந்துட்டா அப்படின்னு தெரிச்சு ஓட ஆயா அவங்கள விடாம துரத்திட்டு வரா. அவளை சமாளிக்கிற மாதிரி பக்கத்து யூனிவர்ஸ்ல யாராவது தேடுங்கடா நானு சொல்ல அந்த அல்லக்கே ஒரு ஜிம்னாஸ்டிஸ்ட் தான் இருக்கான்னு சொல்றான். சரி அவன புடி, அதுக்கு நீங்க பேப்பரால கையெழுத்துக்கணும் பாஸ் அப்படின்னு அவன் சொல்றான். இருந்தாலும் பேப்பர் எடுத்து கை கிழிச்சு பாக்குறாரு. யோ என்ன பண்ற ஆயா வராயா? இருமா இந்த பேப்பர் வேற ஒழுங்காவே கிளிக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் கையெழுத்துக்கிட்டு பச்சை பண்ண அமுக்க போறாரு. ஆயா அவர் அப்படியே வளைச்சு பிடிச்சி சூமோ வீரா மாதிரி மேல தூக்கி அடிச்சு முதுகு உடைக்க பாக்குறா. நம்ம ஆளு மேல இருந்த பழகை புடிங்கி அட்டு கொடுத்து தப்பிச்சிடறாப்ல. அப்படியே பாஞ்சு வந்து அவர் ஒரே கிக்கு விட்டு அவரால் வெளியே வர முடியாதபடி லாக் பண்ணிடுறா. நம்ம ஆளு இருக்க அம்பி உடம்பு வேற கொஞ்சம் விக்கான படியா, அதனால அதை முட்டி தூக்க கூட முடியல. அதனால போன் எடுத்து ஹீரோனுக்கு காலை போட்டு நீ இப்ப வெஸ்ட் ஜம்ப் பண்றதை தவிர வேற வழி இல்லாமனு சொல்றாப்ல. நம்ம ஆளு தத்தி தத்தி வந்து அண்ணியனை ஆயாட்டி உதச்சதுல கீழே விழுந்த ஏர்போன் எடுத்து மாட்டிட்டு இப்ப என்ன பண்ணணும் கேக்குறாங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவனோட வெர்ஷன் கண்டுபிடிக்க பாருமா அப்படின்னு அண்ணியன் சொல்ல கண்ண முடுறாங்க. உடனே அல்ல கைங்க ஒரு கும்ஃபு ராணி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு என்னடா பாஸ்வேர்டு? காதல சொல்லணுமாப்பா. எது காதல சொல்லணுமா? யாரு கிட்ட? அதோ அந்த ஆயா கிட்ட. எதுக்குடா இப்படி கண்டமெடிக்க பாஸ்வேர்ட் வைக்கிறீங்க? இங்க அல்காரிதம் யாரும் ஹேக் பண்ணிட கூடாதுல. அதான் செருப்ப மாத்தி போடுறது லிப்ஸ்டிக் திங்கிறதுன்னு பாஸ்வேர்ட் வைப்போம். அத பண்ணா நம்ம எந்த யூனிவர்ஸ்ல இருந்து திறமைகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அது வந்துரும்பா. டேய் இது ரொம்ப மோசமா இருக்குறா, வேற ஏதாவது பாஸ்வேர்ட் இருக்கா? நீ உன் கையை உடைச்சுக்கணும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆயா அக்காவை கண்டுபிடிச்சா ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்ல ரிஜெக்டட் வருது. அது தெரியாம மஞ்சப்பட்ட நம்பிக்கிறாங்க, வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்துறாங்க. அங்கேயும் இதே டிவோர்ஸ் கதை தான் ஓடிட்டு இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பியோ என்னவோ எவ்வளின் அப்படிலாம் நான் சொன்னதே இல்லையே. இது நீ சொல்லணுமா? நீ என்ன பாக்குற பார்வையில தான் எல்லாமே தெரியுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆயா அவங்களை எடுத்துட்டு வந்து விடுத்துவாங்க. ஹீரோயின் தட்டு தர மாதிரி வராங்க. என்ன மனுச்சு எவ்வளின், நீ நான் தேடுறவில்ல, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன். யோ இரியா இன்னொரு தடவை முயற்சி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அம்பி திரும்ப வந்துறாப்ல. ஹே எவ்வளின் இங்க என்ன நடக்குது? யோ முதல்ல தரையா அப்படின்னு திறந்த அங்க தப்பிக்க பாக்குறாங்க. ஆயா கதவை பேத்துக்கிட்டு வந்துடுறா. மேடம் ஐ லவ் யூ. எது? யோ நீ முதல்ல கீழே போயா. ஐ லவ் யூங்க ஐ லவ் யூங்க ஓட ஆயா அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஏர்ல பறந்து வரா. கடைசியா ஒரு தடவை முட்டி போட்டு ஐ லவ் யூ ஆத்மா ஆத்மா சொல்ல அது அமுக்குனா வராயா ஒரு கும்புராணி. அந்த ஹீரோயின் ஹீரோ அமெரிக்கா போலான்னு சொன்னப்போ அவரு கூட போகாம அப்பா அம்மா பேச்சு கேட்டே இருந்துறாங்க. அப்ப ஒரு நாள் அவங்க கிட்டே இருந்து ரெண்டு பேர் வழிபறி படம் பார்க்க ஒரு கும்பு மாஸ்டர் அவங்க அடிச்சு போட்டு ஹீரோயின காப்பாத்திடுறாங்க. அன்னையில இருந்து ஹீரோயின் ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு கும்பு கத்துக்கிட்டு அதை வச்சு ஒரு பொம்பளை புருஷ ஆகி பெரிய நடிகை ஆடுறாங்க. அவங்களோட நினைவை வச்சு ஆயா புரட்டி எடுத்து அடிச்சு செவத்துல சொல்லிடுறாங்க. ஏ எப்படி இதை பண்ண? யோ புருஷா நீ சொன்னது சரிதான்யா, நீ மட்டும் என் வாழ்க்கையில இல்லன்னு வையி நான் ஜகஜோதியா இருந்திருப்பேன். நான் அன்னைக்கு எங்க அப்பா
அம்மா பேச்சு கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல மனுஷன் அப்படியே உடஞ்சு போயிடுறாப்ல. அப்ப அண்ணியன் வந்து அவங்க அழைச்சிட்டு வந்துடுறாரு. ஹே சமயா பண்ணப்பா, டே நீ என்ன வந்தா நான் புருஷன்கிட்ட பேசணும், அவர் இல்லாத என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்டா, அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். நீ வெர்ஸ்ட் ஜம்ப் பண்ணதுனால நிறைய எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும், இந்தா இதை சாப்பிடு. ஏன்பா என்னால மறுபடியும் அங்க போக முடியுமா? ஐயோ அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணனா நொரடப்பா வெடிச்சு செத்துருவேன், இல்லன்னா அது பெரும் அழிவுக்கு வழிவகுக்கும். யோ எனக்கு ஒண்ணுமே புரியலையா, முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் மொத்தமா எனக்கு புளி போட்டு வழக்கு. சரி சொல்றேன், அல்பா வெர்ஸ்ல நாங்க நிறைய இளம் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அவங்கள வெர்ஸ்ட் ஜம்ப் பண்ண ட்ரெயின் பண்ணோம். அவங்க எல்லாம் ஒருத்தி ரொம்பவே திறமசாலியா இருந்தா, அதனால அவளை நீ அவளோட சக்தியை மீறி ட்ரெயின் பண்ண, அவளோ ஓவர்லோட் பண்ணா எல்லாரும் செத்துருவாங்க. ஆனா அவளோட மைண்ட் ஃபிராக்சர் ஆகி இந்த மல்டிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அவளோட எல்லா வெர்ஷன் கூட இணைஞ்சிட்டா, அதனால அவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் அவளுக்குள்ள ஒரே நேரத்துல இருக்கும். அவளோட சக்தி இப்ப எல்லாம் போயிட்டு அவ இப்போ உன்ன தேடிதான் வந்துட்டு இருக்கா. எதுக்கு அதுதானே தெரியல அப்படின்னு சொல்ல ஜாய் உடம்புல இருக்க துப்பாக்கி உள்ள வந்துடுறா. நீ தேடுனவ நாயிலன்னு சொன்ன, அது நீ தாங்கிறத நீ தான் நிரூபிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போக, மறுபடியும் அந்த நடிகையோட கனெக்ட் ஆயிடுறாங்க. அங்க அவங்களோட ஒரு மூவி பிரீமியர் நடக்க போது, அதுக்கு அவங்களை விட்டு சின்ன வயசுல பிரிஞ்ச அந்த உலகத்து ஹீரோவும் சும்மா ஜம்முன்னு வந்து நிக்கிறாரு. அவரை பாத்துட்டு அவர்கிட்ட வந்து, ஹே எப்படி பாருக்க, நீ அமெரிக்காக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன், அதோட நீ ஏழையா வர இருந்தியே, நான் அதிர்ஷ்டசாலிமா, இப்ப இங்கேயே என்னோட வாழ்க்கை மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினோட கும்பு மாஸ்டர் வந்து, இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் சொல்லி கூப்பிடுறாங்க, நிஜ உலகத்துல போலீஸ் அவங்களுக்கு விளங்க மாட்டி அண்ணி எனக்கு டேஸ்ட் ஷாக் கொடுத்துறாங்க, அதனால அவர் ஆல்பா வர்ஸ்க்கு வந்துறாரு. தாய் கிழவிக்கும் தெளிஞ்சிடுது, அப்ப யாரோ அங்க வராங்கன்னு போலீஸ் துப்பாக்கியோட நிக்க, ஒரு பண்ணி குடிய குடியிட்டு துப்பாக்கி அங்க வரா, ஹே ஜா என்னடி இது கோலம், மேடம் நீங்க எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு போலீஸ் சொல்ல, நான் வரக்கூடாதா அப்படின்னு அவன் மூஞ்சில கைய வைக்கிறா. அந்த ஆளு பர்த்டே பாப்ஸ் வரை வெடிச்சிடறான். இவ ஒருத்தவங்களை எப்படி மாறணும் மாத்தணும்னு நினைக்கிறாலோ அவங்க அப்படியே மாறிடுறாங்கப்பா. அங்க இருந்த எல்லா போலீஸ்காரங்களையும் போட்டு தள்ளிட்டு கேட்ட போய் மாத்திட்டு வரா. ஓ அந்த அண்ணியன் சொன்ன தீய சக்தி நீ தானா, ஆமா அது நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு கோல் ஸ்டிக்கோட வரா. ஜாய் காலேஜ விட்டுது டாட்டூ போட்டுக்கிட்டது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா, நீ தான் என் பொண்ணு எல்லாம் மாத்தினியா மம்மி, நீ நினைக்கிறத விட இந்த யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு மம்மி அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோயின் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து சக்திகளை கொண்டு வர பாக்குறாங்க. கையில இருந்த விலங்க வந்து விழுந்துடுது, ஆனா கை தொங்கிடுது. இந்த உலகம் அண்ணியனோட லிஸ்ட்லயே இல்ல, அப்படி என்னடா உலகம் இதுன்னு பார்த்தா, அந்த உலகத்துல எல்லாரோட விரல்களும் ஹார்டாக இருக்குப்பா. என்ன 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஹார்டாக கைய வச்சிருந்த குரங்கினம் விரல் ஒழுங்கா வச்சிருந்த குரங்கினத்தை அடிச்சே கொண்டுட்டதால இங்க மனுஷங்க எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களாம். ஐயோ மம்மி ஏன் மம்மி இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க, ஒன்னும் இல்ல உங்க கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சத அப்படியே திறக்கிறா. அதுல தீஞ்சு போன பெரிய சைஸ் வடை தெரியுது. என்னமா அது, எனக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சா, அதனால பிளாக் ஹோல் மாதிரி இந்த வடையை உருவாக்கி என் வாழ்க்கையில எனக்கு முக்கியமா இருந்த எல்லாத்தையும் இதுக்குள்ள தூக்கி போட்டுட்டேன், அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு மம்மி. என்ன புரிஞ்சது, எதுவுமே முக்கியம் இல்ல, நீ ஏன் பாரு எதுவுமே முக்கியம் இல்லனா நமக்கு ஏற்படுற வழி குற்ற உணர்ச்சி நீ எல்லாமே ஓடி போயிடும்ல, நீயும் பேசாம வடக்குள்ள வந்துரும் மம்மி அப்படின்னு அவங்களையும் கிட்டவங்களா மாத்த பாக்குறா. அப்ப அந்த வடை அவங்களை உள்ளார இழுக்க சடக்குன்னு ஒரு வண்டி துப்பாக்கி தூக்கிடுச்சிருது. நைனா நீயா, அடா நான் ஒண்ணு என்ன இல்ல, நான் ஆல்பா தாத்தா அப்படின்னு ஷூவை கட்டி ஹீரோ மூஞ்சுகிட்ட காட்டுறாரு. உடனே அண்ணி எந்திரிச்சிடாப்ல, யோ தாத்தா நீ என்ன படுற, சொல்றேன் அவளை கூட்டு வாடா, நான் உங்ககிட்ட முன்னாடியே எச்சரிக்கை பண்ணல, இப்ப பாரு உன்னால இன்னொரு மொழி தீய சக்தியோட கைக்கு போக பாத்துச்சு. நாம இது வரைக்கும் பார்த்த எந்த இவளின் மாதிரியும் வெள்ளையா, இவளால மட்டும்தான் துப்பாக்கியை தடுக்க முடியும், என் பொண்ணுதான் துப்பாக்கி நீ ஏன் என்கிட்ட சொல்லல, அவன் அந்த போலீஸ்காரங்களை எப்படி எல்லாம் போட்டு தரலான்னு பாத்தல, அவளை தடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் பல இவளின்ஸ பாத்துருக்கேன் இவளின், ஆனா உன்ன மாதிரி ஒருத்திய பார்த்ததே இல்ல. உனக்கு நிறைய ஆசைகள் கனவுகள் இருக்கு, ஆனா அது நீ முழுசா இன்னைக்கு தொடர்ந்ததே இல்ல, அதனாலதான் உன்னால எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜாய் அங்க வந்து கதவை தட்டுறா. ஜாய் இங்க இருக்கானா துப்பாக்கி எங்கன்னு கேக்க, துப்பாக்கி ஆல்பா வெர்ஸ்ல இருக்க ஹீரோ உனக்கு வந்துட்டு இருக்கா, யோ தாத்தா நான் இல்லாத போய் இவ்வளவு கொஞ்சம் பாத்துக்கோயா, என்னாலாம் இவளுக்காக உசரவிட முடியாது அப்படின்னு பெருசு ஆயிடுது. கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அண்ணனு போயிடுறாரு. அம்பி வந்துடுறாரு, அம்மா நாம இங்க எப்படி வந்தோம் அப்படின்னு கேட்டு இருக்கும் போதே ஜாயோட குரல் கேட்டு கதவை தட்டுறாரு. ஹே ஜாய் நீ என்னமா இங்க பண்ற, அது அப்பா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் உள்ள வர ஹீரோயின் அவளை அப்படியே பிடிச்சி செலட்டை போட்டு சேரோட கட்டி போடுறாங்க. அம்பி சாரியும் பிடிச்சி உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேர்கிட்ட மல்டிவர்ஸ் பத்தி சொல்லி, நீங்க ரெண்டு பேரும் ராக்க குனி படத்துல வர மாதிரி ஆர்டிபிக்கப்பட்டீங்கன்னு சொல்றாங்க. எது ராக்க குனியா, அதாமா ஒரு ரக்கூன் செஃபோட தலையில ஏறி வந்துட்டு செமைய சமையல் பண்ணும்ல, அது ரக்கூன் இல்லாமா எலி, அது ராட்டடூயு படமான்னு சொல்லி அவ சிரிக்கிறா. அவ மறுபடியும் அங்க வந்து ஆல்பா தாத்தா ஹீரோயினை கூப்பிடுறாரு. சொல்லுங்க என்ன வேணும், இந்த கத்தி பேசாம உன் பொண்ண போட்டு தள்ளிடு, அப்பதான் துப்பாக்கியால இந்த யூனிவர்ஸ்க்கு வரவே முடியாது, உன்னோட இந்த உலகத்துக்காக நீ இந்த தியாகத்தை செய்யணும் அவளின் அப்படின்னு சொல்லி கத்திய கொடுக்க, அவங்கள அதை தயக்கத்தோட வாங்கிட்டு வந்து ஜாயோட கட்ட அறுத்து விட்டுறாங்க. நீ இப்படி பண்ணுவனு எனக்கு தெரியணும், உடனே தாத்தா துப்பாக்கி தூக்குறாப்ல, என்னமா தாத்தா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஜாய் கேக்க, ஹீரோயின் எவ்வளவோ தாத்தா கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா தாத்தா மசீரா மாதிரியே இல்ல, உடனே அவங்க டப் பண்ணி இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போய் அங்க ஒரு சேஃப் ரூம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன இப்படி பண்ண வைக்காதன்னு அவர் சொல்ல, போயாயோன்னு அடிச்சு துப்பாக்கி தள்ளி விட்டுட்டு அந்த சேஃப் ரூம் குள்ள போயிடுறாங்க. உடனே தாத்தா அவரோட ஆளுங்க எல்லாரும் ஒண்ணு கூட சொல்றாப்ல, அவரோட ஆளுங்களும் வெர்ஜம் பண்றானுங்க. அதனால தெருவுல செவனேன ஜாகிங் போயிட்டு இருந்தவள இருந்து செக்யூரிட்டிஸ் வரைக்கும் வதவதன உள்ள வந்துறானுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க ஜாய், நீ ரொம்ப ரொம்ப மோசமாவும் சோகமாவும் உணர்ன்றது எனக்கு புரியுது, ஆனா அது எதுவும் உன்னோட தப்பு இல்லமா, உன்ன அந்த துப்பாக்கி தான் ஆட்டி வைக்கிறா, நான் அவளை அழிக்கிறோம்
போனா நான் அவளா மாறணும்னு சொல்றாங்க. அப்ப தாத்தா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கண்ணீர் போக போட்டு பிடிக்கலான்னு பாக்க, சின்ன வயசுல சாப்ஸ்டிக் குத்தி கண்ண இழந்த யூனிவர்ஸ் பீசா போர்ட வச்சே வித்த கட்டுற யூனிவர்ஸ்னு ரெண்டு யூனிவர்ஸ் ஓனா சேர்த்து அவனுங்களை அடிச்சு பொழந்து பிரிச்சு மேஞ்சு விட்டுறாங்க. அப்பயும் அவனுங்க விடாத கருப்பு மாதிரி பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கானுங்க. அதனால யூனிவர்ஸ் யூனிவர்ஸா தாவி செஃப் கும்புரானின் எல்லாரோட வித்தைகளையும் சேர்த்து அல்பா தாத்தா மத கொண்டு எல்லாரையும் செஞ்சு விட்டுறாங்க. இதனால அவங்களோட மூல பயங்கரமா பாதிக்கப்படுது, அவங்க டயர்ட் ஆகி விழுந்துறாங்க. அப்ப திரும்ப வந்த அண்ணியன் அவங்களை தாங்கி பிடிச்சு நான் உன்ன மாதிரி ஒருத்திய பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஆல்பா வருஷத்துல துப்பாக்கி அவரோட வேணை கவுத்துறா. அதனால இங்கேயும் பாதிக்கப்பட்ட அவரு உன்னால மட்டும்தான் அந்த மல்டிவர்ஸை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு சித்துறாரு. அவரு புறனே அம்பி வந்து என்னமா நடக்குதுங்க, என்ன மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு. துப்பாக்கி ஜாயோட உடம்புல புந்தாங்க வரா. ஒழுங்கா எல்லாத்தையும் நிறுத்திரு துப்பாக்கி, நான் இப்ப செம்ம ஃபார்ம்ல இருக்கேன், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, இன்னமும் மாமாமி உங்களுக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஆளு மைண்ட் ஓவர்லோட் ஆகி மாட்டேறாங்க. அவங்களோட கான்சியஸ் மோட்டிவர்ஸ் ஜம்ப் பண்ணி டக்குன்னு செஃபோட உலகத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பேசுற ரெக்கூன் ஒரு செஃபோட தலையில ஏறி அவனை வச்சே சமயம் சமைச்சிட்டு இருக்கு. ஓ இதுதான் அந்த ரெக்க குனியா அப்படின்னு சொல்ல ராக்கன் அவங்கள பாத்துட்டு அவன் நம்மள பாத்துட்டா போட்டு கொடுத்துருவா வெட்டாவலான்னு சொல்லி கதித்துக்கிட்டு வர அவங்க நடிகையோட யூனிவர்ஸ்க்கு வந்துடுறாங்க. அவ இங்கன்னு தெரிச்ச உனதை பார்த்த ஹீரோ அவங்க பின்னாடி வந்து என்னாச்சு அவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்க மறுபடியும் பல யூனிவர்ஸ் டிராவல் பண்ணி இன்னொரு யூனிவர்ஸ்க்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு யூனிவர்ஸ்ல கதறிட்டு இருந்தாருல, அந்த யூனிவர்ஸ் தான் பாத்து இங்க இருக்க ஹீரோயின் தாய் கிழவி கிட்ட சப்மிட் பண்ண டாக்ஸ் ரிட்டர்ன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா நியூயார்க் பார்ட்டிக்கு எல்லாம் தயாரா இருக்கு. அப்ப அங்க வந்த ஜாய் துப்பாக்கி அமாரிடுறா. ஹீரோயின் ஜாயோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து போக சொல்லிட்டு துப்பாக்கி கூட சண்டை போட பாக்குறாங்க. ஆனா வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்துடுறாங்க. அவ ஒரு கிளைய புடுங்கி பாத்தியமே இந்த யூனிவர்ஸ்ல இருக்க துகள்கள் அதோட உச்ச நிலையில அதர்றதுதான் அதோட உருமாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கிளைய இஷ்டத்துக்கு என்னென்ன மாத்தி கடைசியா கத்தையா மாத்திரா. அப்படியே அடுத்தடுத்த யூனிவர்ஸ்க்கு மாறி மாறி வந்து கடைசியில அதே யூனிவர்ஸ்க்கு திரும்ப வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ உள்ள வர ரெண்டு பேரும் அப்படியே கப்சி பண்ணி இருந்துக்கிறாங்க. அவரு போனோட ஹீரோயின் துப்பாக்கி கிட்ட ஏண்டி நீ கூட சண்டை போடுற மாதிரியே தெரியலையே, அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற மம்மி, நான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றேன்னு உனக்கு தெரியணும்னா வா வந்து இங்க உட்காரு அப்படின்னு சொல்லி சோஃபால அவங்களை உட்கார வச்சு அந்த வாடா இருக்க யூனிவர்ஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஏண்டி இப்படி பண்ற, என்கிட்ட என் ஜாய கொடுத்துருடி. அட மம்மி நான் தான் மம்மி ஜாய், ஜாய் தான் நான், எங்களை பிரிக்கவே முடியாது, ஜாய் உணர்ற எல்லாத்தையும் நான் உணர்வேன், உனக்கு பொண்ணா இருக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா, நான் அவளுக்கு எது நல்லதோ அதை தானே பண்றேன், இங்க எது சரிங்கிறது தானே மம்மி பிரச்சனையே, நீ வந்து இந்த வடையை மட்டும் பாரு உனக்கு எல்லாமே விளங்கிடும் அப்படின்னு சொல்லி வடையை தருகிறா. எல்லா உலகத்துல இருக்க ஹீரோயின் உணர்றதையும் இந்த ஹீரோயின் உணர்றாங்க. இத்தனை நாள் உனக்கு கொடுறதுக்காக தான் நான் தேடிட்டு இருந்ததா நினைச்சேன் மம்மி, நான் உணர்றத நீ உணரணும் தான் உன தேடினேன், நான் உணர்றத உணரும் மம்மி அப்படின்னு துப்பாக்கி சொல்ல அவங்களுக்கும் எதுவுமே முக்கியம் இல்லைங்கிறது புரியுது. அதனால அவங்களோட கண்ணு கருப்பா மாறுது. அவங்க எல்லா இவளின் கூடவும் கனெக்ட் ஆகுறாங்க. அதோட அவங்க எல்லார் மூலமாவும் வன்மத்தை கேக்குறாங்க. ஏன் இன்னும் டாக்ஸ் சப்மிட் பண்ண வரலன்னு கால் பண்ண தாய் கிழவி கிட்ட போன வேடி வேணும்னு சொல்லிடுறாங்க. இறி போலீஸோட வந்து உன் பிசினஸ் கேப் ஆக்கிறான்னு அவ கத்துறா. அதோட பார்ட்டிக்கு வந்தவங்க கிட்ட என்ன புது வருஷம் வந்து என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கை மறுபடியும் ஒரு ஓட்டத்துக்குள்ளதான ஓட போகுது, தோ இந்தா ஏன் நீ கேட்ட டிவோர்ஸ் அப்படின்னு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட தாய் கிழவி போலீஸோட அங்க வந்து உங்க கடையை மூட போறோம்னு சொல்றா. நீ நடி மூடுறது நானே மூடுறேன்னு கண்ணாடி எல்லாம் உடைக்க அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு யூனிவர்சல் செஃப் ரெக்கூட மாட்டி விட்டுறாங்க. அதனால அனிமல் கண்ட்ரோல்ல வந்து தூக்கிட்டு போக அந்த செஃப் பைய கடந்து கதறிட்டு இருக்கான். நடிகையா இருக்கிற யூனிவர்சல் ஹீரோ கிட்ட வந்து நான் உன் கூட மட்டும் வந்திருந்தேன் வையன், லாண்ட்ரி போடுறது டாக்ஸ் சப்மிட் பண்றது என் வாழ்க்கையே ஒரு ஓட்டத்துல ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வெறுப்பேத்துறாங்க. ஒரிஜினல் யூனிவர்சல் ஹீரோயின் எந்திரிக்க அவங்களை காலி பண்ண இன்னும் அந்த தாத்தா ஆளுங்களோட ரெடியா இருக்காரு. அவங்களை அடிச்சு தூக்க ரெடியான ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் அமைதியா ரெவலின்னு சொல்றாரு. அவங்க அவரை எல்லா யூனிவர்சல் இருக்க ஆளுங்க கூடயும் கனெக்ட் பண்ணி கிளாஸ் எடுத்து வயித்துல ஒரே சுருவா சொல்லிடுறாங்க. மொத்த ஒன்மத்தை தீத்துக்கிட்டு வடகிட்ட வந்தவங்க கிட்ட துப்பாக்கி நான் எது அழிக்கணும்னே நினைக்கல மம்மி, இந்த உலகத்தை விட்டு ஒரே தெரியா போலான் தான் பார்த்தேன், அதுக்கு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக அவங்க புருஷன் தாய் கிழவி கிட்ட பேசுற சத்தம் கேக்குது. எப்படியா அவர் பிரச்சனையை பெருசாக தான் போறாரு, அதையும் கண்குளிர பாத்துட்டு வந்துறேன் சொல்லி வந்து பார்த்தா அவரு தாய் கிழவி கிட்ட பேசி ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிட்டுறாரு. அவகிட்ட என்ன பேசினாரு அவங்களுக்கு சுத்தமா புரியல. அவரும் ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க அடுத்த வர ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட பேசினேன் இவளின், உன்னோட நிலைமை எடுத்து சொன்னேன், சில நேரங்கள்ல மனசு விட்டு பேசினாலே எல்லாம் சரியிட இவளின் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த நடிகையோட யூனிவர்சல் இருக்க ஹீரோ நீ என்ன ரொம்ப வீக்கானவன் நினைச்சிட்ட இவளின், நாம காதலிச்சிட்டு இருக்கும் போது நான் ரொம்ப நல்லவனா இருந்ததால உங்க அப்பா கூட என்ன பழம் தான் சொல்லுவாரு, ஆனா அன்பா இருக்கிறது தப்பு இல்லை இவளின், இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு வட்டத்துக்குள்ளதான் ஓடிட்டு இருக்காங்க, அப்படி ஓடுற எல்லார்கிட்டயும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, நான் உங்க கிட்ட இருக்க நல்லதை மட்டும் பாக்குறேன், அது ஒண்ணும் தப்பிலையே, அதுதான் என்ன இந்த நிலைமைக்கு முன்னேற்றி இருக்கேன், நீ ஒரு ஃபைட்டர்னா நானும் ஒரு ஃபைட்டர் தான் அப்படின்னு சொல்றாரு. இங்க குத்து வாங்கின ஹீரோ என் பொண்டாட்டி ஒன்னும் பண்ணிடாதீங்கப்பா, அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இதுக்கெல்லாம் நான் தான் காரணமோன்னு எனக்கு தோணுது, உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேன் இவளின், எது நடந்தாலும் எல்லார்கிட்டயும் அன்போட நடந்துக்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அவரோட கையை பிடிக்க அவருக்கு கூட அவங்க சந்தோஷமா வாழ்ந்த நல்ல நினைவுகள் அவங்க கண்ணுக்கு தெரியுது. போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்றேன் இவளின், ஒருவேளை நீ சொன்ன மாதிரி இன்னொரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா லாண்ட்ரி போட்டுக்கிட்டு டாக்ஸ் கட்டிக்கிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளேயே உங்ககூட இருக்கிறதுலயே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்பதான் ஹீரோனுக்கு சந்தோஷம்னா என்னங்கிறது
புரியுது. அத புரிஞ்சுகிட்டவங்க ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அங்க வந்து துப்பாக்கி, என்ன மம்மி என் கூட வரவன பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்க, வா மம்மி போலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறா. ஆனா ஹீரோயின் வரமாட்டாங்க. என்ன மம்மி மறுபடியும் நல்லத உணர்ந்துட்டியா, இப்ப சுகமா தான் இருக்கும் ஆனா அப்புறமா காணாம போயிடும் அப்படின்னு கைய கோத்தாங்க. பிளாக் ஹோல வர வச்சிடறா. அது எல்லாத்தையும் அதுக்குள்ள இருக்க, நீ வரலனாலும் பரவாயில்ல நானே அதுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போக பாக்குறா. அவளை தடுக்க பார்த்தவங்க அங்க இருந்து அவங்களை வச்சு வளைச்சு பிடிக்க வச்சுட்டு அவங்களை கடந்து போயிடுறான். அப்ப தாய் கிளவி அவங்களை வெட்ட வர அவளை தடுத்து, நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் போனா கண்டிப்பா இன்னொரு சந்தோஷம் வரும்னு சொல்லி அங்க இருந்த எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச சந்தோஷத்தை காட்டுறாங்க. அதனால அவனுக்கு எல்லாருமே அடங்கிடுறானுங்க. அதே போல மத்த யூனிவர்ஸ்ல சொதப்பன எல்லாத்தையும் சரி பண்றாங்க. ஜெஃப் அந்த ரெக்கவுண்ட் கிட்டே கொண்டு போய் சேர்த்துறாங்க. நடிகை அவங்க ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு அவரோட சேர்ந்துறாங்க. அதோட தான் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளையும் பேசி சரி பண்ணிடுறாங்க. அப்ப துப்பாக்கி பிளாக் ஹோலுக்குள்ள போக பாக்குறா. அவளை காப்பாத்த போகும்போது அல்பா தாத்தா அவங்களை தடுக்க, அவங்களோட பேத்திப்பா, எல்லா யூனிவர்ஸ்லயுமே அவங்களோட பேத்தி தான், அவளை நாம காப்பாத்தலனா வேற யாருப்பா காப்பாத்துவா அப்படின்னு சொல்றாங்க. உடனே குடும்பமா சேர்ந்து அவளை காப்பாத்த கஷ்டப்படுறாங்க. அப்ப ஹீரோயின் இன்னொரு ஜாய் சரி பண்ணா எல்லா ஜாயும் சரி பண்ணிடலாம் சொல்லி ஜாக்கிட்ட வராங்க. நீ உன் நாடகத்தை கொஞ்சம் நிறுத்திரியா மம்மி, நீ உன் வாழ்க்கையில என்னது எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட, ஆனா என்னால முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு மம்மி, என்னால இதுக்கு மேலயும் காயப்பட முடியாது, இத்தனை நாள் நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் நான் கோப்பட்டேன் ஜாய், ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீ என்ன மாதிரி இதாமா இருந்திருக்க, என் பொண்ணு என்ன மாதிரி இல்லாம வேற எப்படி இருப்பா, என்னால என்னோட தவறுகளை சரி செய்ய முடிஞ்சதுன்னா உன்னாலயும் முடியும்ல, நீ எப்படி இருந்தாலும் நான் உன் கூட இருப்பமா அப்படின்னு அவகிட்ட பேசுறாங்க. ஜாய் அவங்களை கட்டிப்பிடிச்சு அவங்களோட சேர்ந்துறா. இங்க இவங்க அப்படி ரெண்டு பேரும் ஒன்னானதுனால நம்ம ஹீரோயின் துப்பாக்கிய பிளாக் ஹோல் இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்படி ஒரு ஜாய் எவளின் மாறினதுனால மல்டிவர்ஸ்ல அவங்களோட கனெக்ட் ஆகி இருக்க எல்லாருக்கும் அந்த மாற்றம் பரவுது. இதனால மல்டிவர்ஸ்ல இருக்க எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுதுங்க. அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. குடும்பமா கிளம்பி டாக்ஸ் ஃபைல் பண்ண வராங்க. அங்க பொண்டாட்டி ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட காதல புருஷன் கிட்ட சொல்றாங்க. குடும்பத்தோட டாக்ஸையும் ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்படி மல்டிவர்ஸ்ல சுபமா முடிஞ்ச எல்லாமே ஹீரோனோட காதல கேக்குது. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படமே ரொம்ப குழப்பமான படம்ங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் நம்புறேன். கூடிய சீக்கிரமே வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ப்ரொஃபசர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.